நீங்க ரியாலிட்டி ஷோஸோட ஃபேனா இருந்தா இட்ஸ் மை சாய்ஸ்ன்ற ஆப்புக்கு போய் உங்க ஒபினியனை ஷேர் பண்ணி கிஃப்ட்ஸ் வின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0. நான் எதற்காக இப்படி நிறுத்தி நிதானமாக பேசியிருந்தேன் என்றால், ஒரு சந்தாதார கருத்து பெட்டியில் நீங்கள் தூய தமிழிலும் மற்றும் உங்களின் சொந்த குரலிலும் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆகையால் இதுதான் என் சொந்த குரல் என்றும் இதுதான் என் தூய தமிழ் என்றும் சொல்லிக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த அந்த நபருக்கு நன்றி. இப்போ நேத்தோட டாப் 10 சம்பவங்கள் போயிடலாமா அப்படின்னு கேட்டா சொம்ப காண்டா இருவீங்கன்னு தெரியும். ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் ஒண்ணு இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லிந்தியரா அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கேப்பீங்கன்றதுனால காலையில இருந்து என் மனசை தைரியப்படுத்திக்கிட்டேன். பட் ஒரு சிலர் கமெண்ட்ஸ்ல கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன்னா நம்மளோட க்ளூ அப்படி இதுக்கு மேலே வளர்க்காம உண்மையை சொல்லிடுறேன். முக்கியமான கண்டிஷன், உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா என்ன கமெண்ட்ஸ்ல திட்டலாம். ரொம்ப பேட் வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் திட்டுங்க. சரி, ரொம்ப வளர்க்காம உண்மையை சொல்லிடுறேன். ஆக்சுவலி எனக்கு எப்படி சொல்றது, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எப்படி வேணா என்ன திட்டலாம். பட் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால என்னால உண்மையை சொல்ல முடியல. எப்படிரா சொல்றது எப்படிரா சொல்றதுன்னு முழிச்சிட்டு இருந்தோமே, இப்ப நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் எனக்கு கவலை இல்லை. சோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் இஸ் ஆல் ஃபார் யூ. சம்பவம் நம்பர் ஒன், மனதால பாதிக்கப்பட்ட நம்ம தாமராக்கா கக்கூசுக்கு வெளில குத்த வச்சு உட்காந்துருந்தாங்க. அங்க திடீர்னு போன அண்ணாச்சி, என்னது தனியா உட்காந்துருக்கியப்பா, என்னாச்சு உனக்கு, நான் ஒரு வாரத்துக்கு இப்படிதான் இருப்பேன்னாச்சே, நான் வாயை திறந்தாலே குத்தோன்றாங்க, எது பேசினாலும் தப்புன்றாங்க, நேத்து பிரியங்காட்ட பேசின உடனே தான் எனக்கு மனசு தெளிவா இருக்குது, சாமி சத்தியமா நான் சைலண்டா தான் இருக்க போறேன்னாச்சே, இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்கானாச்சே யார்கிட்ட எப்படி பேசணும்னு, அதனால என்ன இப்படியே விட்டே நீங்க கக்கூசுக்கு போறதுன்னா போயிட்டு வாங்க. அதெல்லாம் தப்பு, ஏன் பேசணும்ல, அதுக்காக தான் நீங்க வந்திருக்கா, உன நீ மாத்திக்கணும்னு எவ்வளவு சொன்னது, என்ன இப்படியே உட்காந்துதா குத்தி விட்டு போயிடுவாம்ல, ஏன் பாத்து பொழைச்சுக்க அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு யாரெல்லாம் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டோ அவங்க டிக்கில இருக்கிற பலூன்லாம் குத்தி வச்சிட்டாரு. இதெல்லாம் பாக்குறப்ப பாலாஜி முருகதாஸ் லைட்டா மைண்டுக்கு வந்துட்டு போறாரு. நம்ம அபிஷேக் தான் பயங்கர மூலகாரராச்ச, நாடியா மண்டையை குழப்பி விட்டு நிருப்ப போட்டு தள்ள பிளான் பண்ணாரு. ஆனா தன்வினை தன்னை சுடுன்ற மாதிரி நம்ம அபிஷேகோட ஆப்ல அவரே வந்து உட்காந்துக்கினாரு. அபிஷேகோட பலூன் நிருப்பு குத்தி விட்டாரு. சோ அபிஷேகோட மூஞ்சி தண்ணியில உந்த ஸ்பாஞ்ச் மாதிரி சுருங்கி போச்சு. என்ன தொங்கிருச்சு ஏய். கடும் வாக்குவாதமும் போட்டியும் நடந்தது. அங்கதான் நம்ம தாமரக்க ஒரு வார்த்தையை விட்டாங்க. நாட்டுப்புறமா நாடகவன் பாத்துருவோமா ஏக்கா அப்படின்னு உடனே காண்டு வந்து பாருங்க நம்ம சின்ன பொண்ணுக்கு, உன்னை காலி பண்ணியே தீர்வி அப்படின்னு வீராப்பா போய் அவங்க பலூன் அவங்களே வச்சுக்கினாங்க. கேட்டா நீ குத்தல நான் தான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு அட் டைம்ல ரெண்டு காலையும் தூக்கிட்டாங்க. நீ உடைக்கல நான் அதை விட்டு கொடுத்தேன்
ஏங்கா விட்டு கொடுத்த வேண்டாம் தான் அப்படின்னு தாமரை நடந்து போயிட்டாங்க. அப்படியே ரெண்டு ஸ்டெப் பேக் வந்து பரவாயில்லக்கா நான் ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சுக்க அப்படின்னு தாமரை போங்க. ஏய் பரவாயில்லப்பா ஆனாலும் நீ எப்படி பேசிட கூடாது பரவாயில்ல விட அப்படின்னு சின்ன பொண்ணு மனசார மன்னிச்சு அமிச்சிட்டாங்க. ஒருவேளை தாமரை மட்டும் கேப்டன் ஆகலன்னு வச்சுங்க நம்ம சின்ன பொண்ணு மீதி இருக்கிற 16 கண்டஸ்டன்ட் கையில கால ஊந்தாவது எப்படியாவது இவங்களை நாமினேட் பண்ணிருப்பாங்க. அம்புட்டு கான்ல இருந்தாங்க நம்ம சின்ன பொண்ணாக்கா. நானும் பொம்பளை பிள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலான்னு பாக்குறேன். அதன்படி நேத்து நாமினேஷன் ப்ராசஸ்ல நிறைய குத்து வாங்கி 6 ஓட்டுகளை பதித்தது இசைவாணி என்பது குறிப்பிடத்தக்கது. பட் எனக்கு என்ன டவுட்னா நாமினேஷன் லிஸ்ட்ல அபிஷேக் இருக்காப்ல ஆனா அவர் குழுந்த ஓட்டு ஒன்னே ஒண்ணுதான். அந்த அளவுக்குள்ள உருட்டிட்டு இருக்கு போல பைபிள்ல. பின்ன ஏற்கனவே அண்ணன் ரெண்டு கண்டஸ்டன்ட் அம்மாவாவும் அக்காவாவும் மாத்திட்டாரு. எப்படி இந்த வாரத்துல சித்தப்பா சித்தி பெரியமா பெரியப்பாலாம் வந்துருவாங்க இல்லனா அண்ணன் மூளை யூஸ் பண்ணி கேப்டன் ஆயிருவாப்ல. அதையும் மீறி அண்ணன் நாமினேட் ஆனா விஜய் டிவி தூக்கிடுவாங்களா இல்ல தூக்கிடுவாங்களான்னு கேக்குறேன். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா அண்ணன் மைக்கு புடிச்சு தவளோத்த பேசினார்ல பிக் பாஸ் பத்தி அந்த ரெக்கார்டிங் முன்னாடி விஜய் டிவி கையில மாட்டி அதுக்காகவே பிளான் பண்ணி உள்ள இறக்கிருப்பாங்களோ விஜய் டிவின்னு எனக்கு தோணுது. பட் இதுக்கெல்லாம் அசர்றவங்களா விஜய் டிவி? நான் கேட்காத மாதிரி இருக்கல அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. சம்மோ நம்பர் 8 ஒரு வழிய நாமினேஷன் எல்லாம் முடிஞ்சு அவுட் ஆஃப் 18 கண்டஸ்டன்ட்ஸ்ல ஓ நமிதா தான் போயிட்டாங்கல்ல. சோ 17 கண்டஸ்டன்ட்ஸ்ல கேப்டன் தாமரியை விட்டுட்டு கூடவே பாவனியை மட்டும் விட்டுட்டு எல்லாரையும் போட்டு வச்சுக்கிறாங்க பா லிஸ்ட்ல. சோ இந்த வாரம் நாமினேஷனுக்கு மொத்தம் 15 பேர் ஆல்மோஸ்ட் ஒரு கிராமமே உள்ள உட்கார்ந்துட்டு இருக்குது. நானும் 5-6 பேரை சொல்லிட்டு லிஸ்ட முடிச்சிருவாருன்னு பார்த்தா அக்ஷரா அபிஷேக் அபிநய் பிரியங்கா சின்ன பொண்ணு வருண் இசை சிபி அண்ணாச்சி மதுமிதா நடக்காத ஒரு சம்பவத்தை பத்தி ஒரு பாராளுமன்றம் வச்சு பேசோ பேசு 4 பேர் சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம நாடியா சங் தான் வால்டர் வெற்றிவேல் மாதிரி வெறப்பா சுத்திட்டு இருக்காங்க. இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? அமுக டுமுக அமாய் டுமா போகுது. ஒரு பிக் பாஸ் ஏ மெண்டல் ஸ்ட்ரெஸ். இதுல ஆல் லாங்குவேஜஸ்ல பிக் பாஸ் பார்த்தா ட்வைன் நட்டுக்க வேண்டியதான். சம ப்ரோ இமான் சொன்னாரே நைட் தூங்காம பேசி பேசி நைட்டோட ஒரு பொண்ண ராக்கெட்ல நமிதா ஓட விட்டுட்டாங்க பிரியங்கான்னு சொன்னாரு. என்னமா பிரியங்கா உன் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு? என்ன பண்றது நம்ம வாய் எப்படி திறந்தா மூடுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் ஷோ எல்லாம் டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video. Until then, ta-da, bye-bye from Rakesh and Jenny.